श्री गणेशाय नमः, ये वेस्टर्न एस्ट्रोलॉजी की किताब से हम आपको यू कहते हैं कि करीब करीब मई 15 के आसपास ये सब ये डिजीज है, कोरोना कहो कुछ भी कहो, ये बहुत कम हो जाएगा, नहीं तो உலகையே அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த கொடிய கொரோனா வைரஸ் மே 21 தேதியுடன் இந்தியாவை விட்டு வெளியேறிவிடும் என்று ஆருடம் கூறினார் பிரபல ஜோதிடர் பேஜன் தர்வாலா. தற்போது இவர் இந்த கொடிய கொரோனாவின் தாக்கத்தாலேயே தனது உயிரையும் பறிகொடுத்துள்ளார். இந்த நிகழ்வு அவரது ஆதரவாளர்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்தவர் பேஜன் தர்வாலா. இவர் ஜோதிடத்தில் உலக புகழ் பெற்றவர். உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் பேஜன் தருவாலாவிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு அகமதாபாத் வந்து குவிவார்கள். காரணம், அந்த அளவிற்கு இவர் மீதும் இவரது கணிப்புகளின் மீதும் லட்சக்கணக்கானோருக்கு நம்பிக்கை. மோடி பிரதமராக வருவார் என்று இவர் ஏற்கனவே கணித்திருந்தார். அதேபோல ராஜீவ்காந்தி, சஞ்சய் காந்தி ஆகியோரின் மரணம் தொடர்பாகவும் இவர் முன்கூட்டியே செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் வளர்ச்சி, அழிவு உள்ளிட்டவற்றையும் தனது ஜோதிடம் மூலம் சரியாக கணித்து அவ்வப்போது அறிவித்து வந்தார். இந்த நிலையில் இந்த கொடிய கொரோனா வைரஸின் தாக்கம் இந்தியாவில் அதிகரித்து வரும் நிலையில் மே 21 தேதியுடன் இது இந்தியாவை விட்டே போய்விடும் என்று அவர் கணித்திருந்தார். மேலும் இந்தியா இந்த ஆண்டு கடும் பொருளாதார நெருக்கடியில் சந்திக்கும் என்றும், வேலையில்லா திண்டாட்டம் போன்ற நெருக்கடிகளை இந்தியா சந்திக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த ஆண்டு மட்டுமே இதன் தாக்கம் இருக்கும் என்றும், அடுத்த ஆண்டு இந்தியா ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எழுந்து நிற்கும் எனவும் அவர் ஆருடம் கூறியிருந்தார். இதுவே அவரது கடைசி ஆருடம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இறுதியில் அவருக்கே கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 90 நிறைந்த பேஜன் தருவாலாவுக்கு ஏற்கனவே முதுமை காரணமாக உடலில் பல்வேறு நோய்கள் தொற்றியிருந்தது. இந்த நிலையில் இந்த கொரோனா தொற்றின் காரணமாக அவருக்கு மருந்துகள் ஏதும் கை கொடுக்காத நிலையில் அவரது உயிர் நேற்று பிரிந்தது. அவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் சமூக வலைதளம் மூலமாக தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர்.